இன்னைக்கு கொத்தமல்லி பொடியும் ரசமும் வைக்க போகிறோம் எங்கள் அதுக்கு வந்து மூணுங்கிற பொருள் கொத்தமல்லி பொடி கருவேப்பிலை பொடி புதினா பொடிலாம் பண்ணுற மாதிரி தான் யாரோ கேட்டிருந்தா அதனால நீ பண்ணி காமிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு கொத்தமல்லி எடுத்துல அதை நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி நறுக்கி ஒரு நறுக்கி வச்சுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சாமான்லாம் சொல்லிட்டுமா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன், புளி ஒரு சின்ன கொட்டை பாக்களவு, அப்புறம் காரம் உங்களுக்கு தேவை மாதிரி நிறையா காரம் வேணும் ரெண்டு நாலஞ்சு நாள் வச்சுக்கணும் அப்படின்னா அஞ்சு டு ஆறு மிளகா போடலாம், இல்லாட்டால் மூணு மிளகா போட்டுருங்க. புளி ஒரு கொட்டை பாக்களவு, பெருங்காயம் கொஞ்சம் உண்டு, அப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து ஒரு நிறைய எண்ணெய் வேணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதெல்லாத்தையும் இது மாதிரி சிறப்பாக வறுத்துருங்க. கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகா வத்தல், அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் வருந்ததுக்கப்புறம் இந்த புளியும் அதுலேயே போட்டு ஒரு வறுத்துருங்க. அப்போ தான் ட்ரையாக இருக்கும், இல்லாட்டால் புளி கசகசன் ஈரமாக இருக்கும் இல்லையா, அதனால் இது மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதோட உப்பு சேர்த்துருங்க, பெருங்காயமும் அதிலேயே போட்டாச்சு. இந்த கொத்தமல்லியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் எடுத்துட்டு அந்த எண்ணெயை துளியோண்டு இருக்கும், இல்லாட்டால் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த நறுக்கின கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ண கொத்தமல்லியை இது மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. ட்ரையாக ட்ரைனாக ரொம்ப ட்ரை இல்லை, அந்த ஈரம் போக இதோ இதை மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்புறம் வந்து மிக்சியை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் இந்த பொடி உப்பு புளி எல்லாம் வறுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதை பொடி பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி முதல்ல இதை பொடி பண்ணிடுவோங்க, அதோடைய கொத்தமல்லியை சேர்த்து பொடி பண்ணேன்னா அந்த அதோடய ஈரத்தினால இது மசியாது, அதனால் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் குற குறான்னு பொடிச்சுக்கோங்க. இந்த புளி எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாமா? ஒரு பத்து நாள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் கொத்தமல்லி ஈரம் தானே. கொஞ்சம் குறைக்குற அதையும் போட்டு ஒரு சுற்று சுற்றினா சரியாக போயிடும். கொஞ்சம் அந்த புளி மசியாமல் இருந்ததுன்னா கையால் கொஞ்சம் நசுக்கி விட்டுருங்க. புளியே உங்கள் ஊரில் புளி பேஸ்ட் கிடைக்கும் டக்குன்னு விட்டுடியா? ஆனால் இதுக்கு புளி தான் நல்லா இருக்கும். இது நாலாவது சத்தம் சத்தம் அந்த சத்தம் போட்டு முடியட்டும். அப்புறம் இதே போல் அரைச்சிக்கோங்க. இந்த புளி வந்து கொஞ்சம் சக்கசகையாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு சுத்து இந்த மாதிரி இருந்த போகிறோம் குறைவரன் அப்போ தான் நல்லாயிருக்கும். பொடிக்கு இந்த புளிக்காக நான் ஒரே ஒரு சுற்று சுற்றுறேன். அப்புறம் அதில் வந்து இந்த இதை போடணும், கொத்தமல்லியை அதை போடுங்க. போட்டு அப்படியே அடைக்காதீங்க, கொஞ்சம் கலந்து விட்ருங்க. இந்த பருப்போடு அது கலக்கலாம்ட்டா அது சரியாக மசியாது, அதை கொஞ்சம் கலக்கலக்கணும். கலக்கினா ஆனால் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது இல்லையா? ஆமாம் கொஞ்சம் ஈரம் தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா உங்கள் ஊர்லாம் வெளியில் வச்சாலே நல்லாயிருக்கும், எங்கேயாவது வெளியூருக்கெல்லாம் போகணுன்னா உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுப்போங்க, பத்து பதினஞ்சு நாள் கூட நல்லாயிருக்கும். பத்து நாள் நல்லா இருக்கிய வெப்பர்லையே கொஞ்சம் அரைச்சேன்னா குழையாது. வெப்பர்ல அரைக்கணும், அதுலயே அரைக்கலாம், ஒரே எல்லாம் சேர்ந்து இதாயிடும். போறோம் இப்போ இப்போ ட்ரை மாதிரி இருக்குது, ஐ மீன் வெட்டு மாதிரி அது ட்ரை ஆகிடும்.
அவ்வளோதானே. இந்த பருப்புலாம் இவ்வளோ தான், என்னென்னா கலந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தொட்டுக்க இது வந்து நெய் தான், எண்ணெய் தான் நல்லா இருக்கும் இல்லையா? இது பிசினஸ் அப்படிலாம் எண்ணெய் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் நீங்கள். அப்படி சைட் டிஷ் மாதிரி நல்ல நெய் விட்டு பருப்பு சாதம் பசஞ்சு அதை தொட்டுக்கலாம், இல்லை ரசம் சாதம், இல்லை சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் ஏன்னா கெட்டியாகிடும், மீன் ட்ரை ஆகிடும். இங்கே போடும், ஓ அப்படி இருக்கியா? அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த பருப்புலாம் சில சமயம் அடியில் இருக்கும் இல்லையா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கி போட்டுக்கோங்க அவ்வளோங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். கொத்தமல்லி பொடி, கொத்தமல்லி பொடி ரெடி. சட்னி இஸ் டிஃப்ரெண்ட், அது கொஞ்சம் தேங்காய்லாம் வச்சு பச்சை மிளகாய் வச்சு அதில் துணி புளி இதுலேயே கொஞ்சம் இதை போட்டிருக்கோம் அவ்வளோதான். இது இல்லை சட்னியோடனே வேறு. ஓகே, தேங்காய்லாம் போடணும். ஓகே, கொத்தமல்லி பொடி ரெடி. பொடியாட்டம் இல்லை, கொஞ்சம் இதாட்டம் தான் இருக்குது, கொஞ்சம் பொடியே ட்ரையாக இருக்காது, இப்படி தான் இருக்கும். மருதாணி ஆட்டம் இருக்கியா? கொத்தமல்லி பொடி ரெடி பண்ணி பாருங்கள், ஆல் தி பெஸ்ட், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ஆல் தி பெஸ்ட். வாசனை அடிக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கோ. இங்கே வெளியூருக்கு போகணும்னு யாரோ சொன்னாங்க. ஆமாம், அது வெளியூர் நிறையா இருக்குன்னு எடுத்துன்னு போங்க. ஆனால் எப்படி பண்ணி எடுத்துன்னு போக வேண்டாம், உள்ளே வச்சுட்டு போகலாம். வேஸ்ட் ஆக்காமல் கொத்தமல்லிலாம் இது மாதிரி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனீங்கன்னா 15 நாள் வரைக்கும் இருக்கும். முன்னால் வரதா இருந்தால் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டாம், வெளியிலேயே வைக்கலாம். வெளியில் வச்சா பூஞ்சை கிளம்பு வந்துடும், இந்த ஈரத்தினால மேலே ஒயிட் ஆகிடும். அதனால் டுப்பியை அந்த சைஃபர் சைடு உள்ளே வச்சுட்டு போங்களே. ஆல் தி பெஸ்ட். ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில். அது வேறு, சில பேர் ஃப்ரீசர் நினச்சிட்டு நிறைய நாள் நல்லா இருக்கணும், ஃப்ரீசரில் வச்சா அப்படியே எல்லாம் கண்ணங்கரேன்னு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வேணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.